ஏய் ம் சொல்லுங்க என்னாச்சு மனசே சரியில்லைங்க என்ன நம்ம கேப்டன் தவறிட்டாரு ஆமாம் தவறினாரு கோடான கோடி ரசிகர்கள் அழுதாங்க நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் கருப்பாக இருக்க என்ன மாதிரி ஆளுங்களாம் தன்னம்பிக்கையாக இருந்தாருங்க அவர் கருப்புனா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒதுக்கி தான் விட்டாங்க ஆனால் அவரால் தான் கருப்புனாலே ஒரு அழகு கருப்புனா என்ன சொல்கிறது ஒரு கம்பீரம் கம்பீரம் அதாவது அவர் சினிமாக்குள்ளே வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டார் அவமானப்பட்டார் சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிலாம் பல கஷ்டங்களை அனுபவித்து தான் கேப்டங்கிற இடத்துக்கு வந்தார் அவருடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை உழைப்பு தன்னம்பிக்கை அதுலேயே மனசில் பட்டதை பேசுகிறக்கூடிய தைரியம் எல்லாமே அவர் தான் இருந்தார் இத்தனைக்கும் பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவர் தான் ரைஸ் மில் ஓனருடைய புள்ள அப்படியா அப்பேற்பட்டவர் சாப்பாடு கஷ்டப்பட வேண்டிய நிலைமெல்லாம் ஏற்பட்டது அப்படியே நடிக்க வந்தாருங்க அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு நடிக்கிற நடிக்கணும்னு ஆசை ஆசை யாரை விட்டுது பெரிய நடிகனாக வரணும்னு வந்து சினிமாக்குள்ளே வந்து அவர் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் இருக்க அதாவது அவர் பேர் விஜயராஜ் ஏற்கனவே ஒரு விஜயராஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார் அதனால் இவரை விஜயகாந்த்னு வச்சாங்க இவர் வந்து இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் அதில் தான் எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர் இவர் அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அகல் விளக்குன்னு ஒரு படம் நடிக்கிறார் அதில் வந்து ஷோபா மறைந்த ஷோபா தான் ஹீரோயின் அவங்க வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து அதான் அது வந்து அவங்க ஷூட்டிங்கிலேருந்து வர லேட் ஆச்சு மதியம் ஆகிடுச்சு சாப்பாடு டைம் இவருக்கா பசி பயங்கர பசி சரி சாப்பிட்லான்னு உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு ஷோபா வந்துட்டாங்க உடனே ஈரணி வந்துட்டாங்க கிளம்ப கிளம்பி வா 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 அப்படின்னு சாப்பிட்டு இருந்தவரை சாப்பிடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க இது பசிக்கு சாப்பிடக்கூட விடலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அதனால தான் அவர் நடிக்கிற படத்தில் அவர் என்ன சாப்பிட்ற அதுவும் அவர் தயாரிப்பாளராக உழவன் மகன்லாம் அவர் தான் தயாரிப்பாளர் தான் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லா கடைகோடி துணை நடிகன் கூட அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார் எல்லாரும் உழைக்கிறது சாப்பாட்டுக்கு தான் பசிக்கு தான் அந்த இதில் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன மிகப்பெரியது சின்ன வயசுலேயே அவருக்கு உதவி செய்யணுங்கிற குணம் அதிகம் அவங்க அப்பா வந்து அவருக்கு ஒரு செயின் போட்டிருந்தார் இவர் அந்த செயினை என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரிக்ஷாக்காரருக்கு ஏதோ பிரச்சனை அவங்க ஃபேமிலியில் அதுக்காக அந்த செயின் அடமானம் வச்சு காசு கொடுத்துட்டேன் அப்போ சின்ன வயசுலேயே உதவி செய்யணுங்கிற நோக்கம் உடனே அவங்க அப்பா திட்டியிருக்காரு நீ தான தர்மம் பண்ணது உன் காசில் பண்ணணும் நான் போட்ட செயினில் ஏன்டா பண்ணேன்னு அன்னைக்கு முடிவு எடுத்தாரோ அப்பாவுடைய நகை அப்பா கொடுத்த எந்த மோதிரமோ செயினோ எதுவுமே போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சம்பாதிச்சு காசு வந்த பிறகு செயின்லாம் போட்டிருக்கிறார் சின்ன வயசுலேருந்து வைராகி அதிகம் அவர் கூட பல நடிகைகள் நடிக்கிறதுக்கு யோசித்தாங்க ஹீரோயினியாக அவர் கருப்பாக இருக்கார் காட்டாமல் இருக்கார் இவர் கூட எப்படி நடிக்கிறது ஏன் அவரோட அதிக படங்களில் நடித்த ராதிகா இவங்க அவங்க பேர் என்ன ஸ்ரீபிரியா அப்புறம் சரிதா சரிதா இவங்களாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவர் அதாவது இவர் கூட நடித்தா அவங்க மார்க்கெட் போயிடும் அவர் ஆள் ஒரு மாதிரி அப்படியெல்லாம் வந்து வதந்திகள் பரவப்பினாங்க நிஜமாக அந்த கவலையே படல நேரம் அந்த நடிகைகள் வீட்டுக்கே போயிட்டார் நான் வந்து வாய்ப்பு எனக்கு இல்லை உங்கள் கூட நடிக்காதனால நான் சினிமா விட்டு போயிடுவேன்றதுக்காக வரல நம்ம சக கலைஞர்கள் நான் வந்து உங்கள் கூட நடிக்கணும் இந்த படம் வெற்றி அடையணும்னு பார்க்குறேன் நீங்கள் வேணான்னா எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி நடிச்சிருக்காரு அதாவது எந்த விஷயத்துலையுமே நேரடியாக தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் அவர் வந்து சினிமாவில் பெரிய ஆயுள்லாம் வந்துடக்கூடாதுன்ட்டு பல பேர் அவருக்கு தடை பண்ணாங்க வதந்திகள்லாம் பரப்புனாங்க எங்கன்னா போய் வாய்ப்பு கிடப்போனா ஏற்கனவே ஒரு ரஜினிகாந்த் இருக்கார் நீ என்ன விஜயகாந்தான்னு மனசு குத்துற மாதிரி பேசியிருக்காங்க பல பேர் என்ன பண்ணுறது இவரை அட்வான்ஸ்னு ஒன்று கொடுத்து புக் பண்ணுறது சும்மா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஷூட்டிங் வச்சுட்டு அவருக்கு நடிப்பு வரல சரியாக நடிக்க மாட்டுறாரு அவர் பேசுகிற வசனம் சரியில்லை உச்சரிப்பு சரியில்லைன்னா அவரை தூக்கிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் மீறி ஜெயிச்ச ஒரு மகா அதான் மாபெரும் வீரனே சொல்லலாம் வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவர் விஜயகாந்த் எந்த சமூகம் அவரை நடிக்க லாய்க்கு இல்லை ஒரு நடிகனே கிடையாதுன்னு சொன்னால் அந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி நடிகர்கள்
பெரிய பெரிய ஜாம்பவான்களால் அடைக்க முடியாத, எம்ஜிஆர் சிவாஜியால் அடைக்க முடியாத கடனை அவர் பெரிய கலை நிகழ்ச்சி வச்சு அந்த கடனை அடைச்சார். அவர் இல்லைன்னா நடிகர் சங்கமே இல்லைன்றாங்க இப்போ. இல்லை அது உண்மைதான், அவர் கடனை அடைச்சி அந்த இதை மீட்டு கொடுத்தவர். எல்லா விஷயத்துலையுமே அவர் தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டவர். எவ்வளோ ஜனங்க, அதாவது போன ஜனம் கொடுங்க, இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் போக முடியாம, வர முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் போக முடியாம வீட்டில் அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் போய் அவ்வளோதான் போடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது ஒரு நடிகர் அவர் செத்துட்டார் அப்படின்னுவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் அழுகுறாங்க, மக்கள் வந்து அப்படியே சாரசாரியா வராங்க. ஊனமுற்ற ரமணாபட்டத்துல வருவாங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே வந்துட்டாங்க. உண்மையிலே பெரிய விஷயம்தான். அதை விட என்னன்னு தெரியல, இன்னொன்று என்ன ரொம்ப பாதிச்சது, இந்த இரும்பு மனுஷங்க, இந்த பிரேமலதா அம்மா, அவளை அவளை பத்தி எவ்வளவு விமர்சனம் வந்தது, இந்த அம்மா பத்தி நிறைய விமர்சனாங்க. ஆனா பாருங்களேன், அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த அம்மா தாங்க ஹெட்டா இருந்து பிள்ளைங்க கூட கதறிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அழுவு எல்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ கூட்டத்தையும் ரசிகருக்கு நன்றி சொன்னாங்க. வர விஐபிங்களுக்கு பார்த்தவங்களுக்கு அழுதாங்க. லாஸ்ட்ல பேசினாங்க பாருங்க, தலைவர் எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காரு, அவர் இடத்த நம்ம கோயிலா கட்டி நம்ம எல்லாம் கூப்பிடுவோம். இப்போ நானே தான் வச்சுக்கோங்க, நீங்க செத்து போட்டா அதான் பேச்சுக்கு சொன்னேன். அந்த கண்ணாடி பக்கத்தை உடச்சி அழுது பெறன்ட்டு உங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுவேன். அதம்மா பாருங்க எப்படி ஒரு இதுவா இருக்கு, வாழ கூட முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க நிலைமையில இருக்காங்கன்னு சொல்றேன். ஆமா, மனசுல அப்படி அடக்கி வச்சுக்கிட்டு விமர்சனங்கள் எவ்வளவு இருக்குது, பதவிக்காக அவர் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு ஆளு பத்திரிகையெல்லாம் அசிசியமா பேசுறாங்க. அதை விட கொடுமை, இத்தனை நாள் அவங்க வந்து அவரை வச்சுக்கிட்டு பாதுகாத்து குழந்தை போல அவருக்கு வந்து எல்லா படியோடையும் செஞ்சு, அது பெரிய விஷயம் தான். குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, பசங்களையும் பார்த்துக்கிட்டு, அவரையும் பார்த்துட்டு, கட்சியும் பார்த்துக்கிட்டு. அந்த அம்மா என்ன தெரியுமாங்களா, 2 மணிக்கு ஒரு வாரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ கூட சுட சுட ஸ்டவ் பற்றி வச்சு அவர் சூட தான் சாப்பிட பிடிக்குமா சாருக்கு, சூடாக சமைச்சு அவங்களே ஊட்டி விடுவாங்களாம். ஏன்னா அவர் அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டவங்க அவரு. பாருங்க, நீயும் இருக்கிறிய, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்க்க மாட்டேன், மலாந்து பார்த்துக்கிட்டு கொட்டை விட்டுக்கிட்டு இருப்பேன். மறையாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா கேப்டன், அவருடைய ஆன்ம சாந்தி அடையணும். அவருடைய குடும்பம், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் டாக்கி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கேப்டனுக்கும் மற்றவர்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.